ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வருடத்தில் நாம் பாதியை கடந்து ஏழாவது மாதத்திற்குள் பிரவேசித்திருக்கிறோம். திறப்பின் வாசலிலே காத்திருந்த பொழுது ஆண்டவர் 91 சங்கீதம் 16 வசனத்தை கொடுத்தார். அதில் சொல்லப்பட்ட முக்கியமான வாசகம் என்னவென்றால் 91:16 வாசிக்க கேட்போம். 91:16 இன்றைக்கு பயங்கரமான சூழ்நிலைகள் போய்கொண்டிருக்கின்றன. தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே உலகளாவிய நிலைமை குறித்து நமக்கு தெளிவாகவே தெரியும். ஆனால் நாம் வசிக்கிற தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான பிரச்சனை போய்கொண்டிருக்கிற நாட்கள் இது. ஆனால் வேதத்திலே ஒரு அருமையான வாக்குத்தத்தை ஆண்டு கொடுத்திருக்கின்றார், என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த இரட்சிப்பு என்கிற வார்த்தை, அதாவது யெஷுவா என்கிற அந்த எபிரை வார்த்தையினுடைய பொருள் என்னவென்றால், பொதுவாக எந்த பிரச்சனையை விட்டும் கொடுக்கிற டெலிவரன்ஸ், விடுதலையை காட்டுகிறது. ஏதோ பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுகிற காரியம் அல்ல. எந்த ஒரு பிரச்சனையிலிருந்துமே, எந்த ஒரு குறைபாட்டிலிருந்துமே கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார் என்று காட்டப்படுகிறது. யெஷுவா என்பதனுடைய பொதுவான அர்த்தம் அதுதான் என்று வழங்கிக் கொள்ளுங்கள். நல்லது. இப்பொழுது நாம் இந்த 91 சங்கீதத்தின் பின்னணிக்கு வர விரும்புகின்றேன். அதாவது 1 ராஜாக்கள் 2 அதிகாரத்திலே தாவீது தன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கின்றார். அவருடைய பதவிக்காலம் முடிகிறது. தன் மரணத்திற்கு முன்னால் சாலமோனுக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த 1 ராஜாக்கள் 2 அதிகாரத்தின் பின்னணியில்தான் இந்த குறிப்பிட்ட 91 சங்கீதத்தினுடைய ஒவ்வொரு வாசகத்தையும் தாவீது நடித்தே காட்டியதாக, அதாவது ஆக்ஷன் சாங் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே, அதாவது நடித்து காட்டுவது போல அடையாள செய்கையாக ஆக்ஷனோடு கூட இந்த சங்கீதத்தின் வாசகங்களை அவர் சாலமோனுக்கு அவர் நடித்து காட்டினார். எப்படியெல்லாம் கர்த்தர் தன்னை சவுலால் தான் துரத்தப்படும் பொழுது 10 வருஷ காடுகளுக்குள் அலைந்தார் என்பதை குறித்தெல்லாம் இந்த சங்கீதத்தின் வாசகத்தை அவர் எடுத்து காட்டுகிற சமயத்தில், இதை அங்கு கவனித்து கொண்டிருந்த யாஷர் ஜபக்குழுவினர் அவர்கள்தான் இந்த தாவீதின் அறிவுரையை 91 சங்கீதமாக எழுதினார்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள். இதில் நாம் பார்க்கிற காரியம் என்ன? 9 வசனத்தை வாசிக்கலாம், கேட்போமா? 91 சங்கீதத்திலே 9 வசனத்தை வாசிக்க கேட்போம். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபாரமாக கொண்டாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபாரமாக கொண்டாய். அதாவது எனக்கு அடைக்கலமாய் இருந்தார், உனக்கும் இருப்பார் என்பது பொருளாகும். 1078 ஆண்டுகளுக்கு பிறகு இதே ஸ்டைலை பவுல் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4 அதிகாரத்திலே 19 வசனத்தில் பவுல் சொல்லுகிற இதே பின்னணியை பார்க்கலாமா? பிலிப்பியர் 4:19 வாசிக்க கேட்போம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என் தேவன் என்றால் பவுலுக்கு மட்டும் தேவன் அல்ல, எனக்கு நிறைவாக்கினவர் உங்களுக்கும் நிறைவாக்குவார். 1078 ஆண்டுகளுக்கு முன்பதாக தாவீது இதே காரியத்தை சொன்னார், எனக்கு அடைக்கலமாயிருந்தார், உனக்கும் அப்படித்தான் காணப்படுவார். எனக்கு அன்பானவர்களே, இந்த 91 சங்கீத கர்த்தரை நான் அதிகமாக ஸ்தோத்திருக்கின்றேன். தேவன் தாமே இந்த சங்கீத வார்த்தையை நமக்கு அதிகமாய் ஆசீர்வதித்து கொடுப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்லது. 91 சங்கீதத்திலே இப்பொழுது நாம் 14 வசனத்தை வாசிக்க போகிறேன். 91:14 பாருங்கள். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். 91:14 சொல்லுகிறது, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால். என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் என்கிற வார்த்தை, அறிந்திருக்கிறபடியால்னு சொன்ன உடனே எனக்கென கர்த்தர் நாமம் தெரியாதா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக என்ன செய்வேன் நான் எழுதுவேங்கிறதுக்காக சொல்லப்படவில்லை. 91:14 பாருங்கள். என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் என்கிற வார்த்தைக்கு பொருள் என்ன? அனுபவத்தில் கண்டிருக்கிறபடியால் என்பது பொருளாகும். யாடா என்கிறதான எபிரைய வார்த்தைக்கு பழக்க வீத்தல், அதாவது அக்வைண்டன்ஸ் என்கிற அர்த்தத்தை கொடுக்கும். பழக்க வீத்தல், அதாவது நாமத்தை
அதிகமாய் அறிந்திருத்தல் என்று சொன்னால் அனுபவத்தில் கண்டிருத்தல் என்கிற பொருளை அது தருகிறதாய் காணப்படுகிறது. 91 சங்கீதத்தில் பாருங்கள் 14 வசனம் அவர் எப்படி ரட்சிக்கிறார் என்று காட்டப்படுகிறது. வாசிப்போம் 14 வசனத்திலே என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால். கவனிங்க, கர்த்தர் நாமத்தை அறிந்திருக்கிறவர்கள் ரெண்டு விதத்திலே அந்த ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்தி காட்ட முடியும். 9 சங்கீதம் எடுத்துக்கொள்ளலாமா? சங்கீதம் 9 எடுத்துக்கொள்ளுங்கள். 9 சங்கீதத்திலே 10 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 9 சங்கீதம் 10 வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். நம்பர் 1, கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை தொடர்ந்து காட்ட வேண்டுமானால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். பிள்ளைகளை கவனிங்க, அவர் நாமத்தை அறிஞ்சிருக்கிறீங்க, வெரி குட். என்ன அர்த்தம்? அவர் நாமம் எப்படிப்பட்டதுங்கிறத அனுபவத்தில் கண்டிருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு முதல்ல என்ன வேணும்? நம்பிக்கை வேணும். அவர் நாமத்தை அறிந்தவர்கள் அவரை நம்பி இருப்பார்கள். ரெண்டாவது குறிப்புக்கு வருகிறோம். அவர் நாமத்தை அறிந்த மக்களுக்கு இன்னொன்று என்ன காரியம் இருக்கும் என்று பாருங்கள். வாசிக்கலாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26 அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 26:8 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 26:8 வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம். உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்துமா வாஞ்சையாக இருக்கிறது. உமது நாமத்தை அறிந்தவர்கள் உமது நாமத்திலே வாஞ்சையாக இருப்பார்கள். முதலாவது காரியம் கவனித்துக் கொள்ளுங்க, நம்பிக்கை. ஏசாயா 26:8 சொல்லுகிறது வாஞ்சை. இந்த ரெண்டையுமே 91 சங்கீதத்திலே தாவீது எடுத்து காட்டுகிற அறிவுரையில் பார்க்கின்றோம். 91 சங்கீதத்துக்கு வரலாமா? முதலாவது காரியம் 14 வசனம் சொல்கிறது என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால். ஏற்கனவே படித்தோம், உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மேல் நம்பிக்கையாக இருப்பார்கள். 91 சங்கீதம் 2 வசனத்தை பார்க்கலாமா? 91 சங்கீதம் 2 வசனத்துக்கு வருவோம். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்ல. நான் நம்பி இருக்கிறவர், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறான், எனவே என் நாமத்தை நம்புகிறான். எனக்கு அருமையான பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு எத்தனை ஆண்டுகளாகிவிட்டன. ஞான ஸ்நானம் எடுத்து கர்த்தருக்குள் ஒப்பு கொடுத்து ஆண்டுகள் கடந்து விட்டன. கர்த்தர் நாமத்தை நாம் பழகி இருக்கின்றோம், அனுபவத்தில் கண்டிருக்கிறோம். இன்றைக்கும் இந்த குறிப்பிட்ட கொரோனா பீரியட்ல நமக்கு இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவர் நாமத்தின் மேல் நம்பிக்கை இருக்க வேண்டும். பைபிளிலே அவர் நாமம் பலவிதமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தாயும் தகப்பனும் ஆனவர், தேவன் பரியாரியாக இருக்கிறார், தேவன் சமாதான கர்த்தராக இருக்கிறார். பல நாமங்கள் இருக்கின்றன. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவர் நாமத்தை பழகி இருக்கிற நாம் தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள், அவர் நாமத்தை நம்புகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம்பிக்கை. நீதிமொழிகள் 3:26 சொல்லுகிற வார்த்தை, நீதிமொழிகள் 3:26 வாசிக்க நாம் கேட்போமா? நீதிமொழிகள் 3:26 வாசிப்போம். கர்த்தரே, உன்னுடைய நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு பாதுகாப்பார். எத்தனை ஆசுவாதம் பார்த்தீர்களா? கர்த்தர் நம்முடைய நம்பிக்கையாக இருப்பாரானால் நமது கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு பாதுகாக்கிறவராக இருக்கிறார். எப்படி பாதுகாப்பார்? வாசிக்கலாமா? 91 சங்கீதத்தை பாருங்கள். நம்முடைய டெக்ஸ்ட்டுக்கு நாம் வருவோம். 91 சங்கீதம் 3 வசனத்தை வாசிக்கலாமா? வசனம் 3, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். கொள்ளை நோய் என்பது நமக்கு தெரிந்ததுதான். கடந்த 3 மாதங்களுக்கு மேல் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். இந்த கொரோனா என்பது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வார்த்தையாக மாறிவிட்டது. சிலருக்கு நம்முடைய நாட்டின் அதிகாரிகள் பிரதமர் பெயர் தெரிகிறதோ இல்லையோ, கொரோனா பெயர் எல்லாருமே தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு எல்லா ஜனங்களுடைய வாயிலும் பழக்க வைக்கப்பட்ட வார்த்தையாக மாறிவிட்டது. நான் நம்புகிறேன் சுனாமிக்கு அடுத்து இந்த வார்த்தை தான் அதிகமாக எல்லாரும் பழகியிருப்பாங்கன்னு நம்புகிறேன். ஹவவர், இது ஒரு கொள்ளை நோய் என்று சொல்லப்படுகிறது. அதாவது உயிரை பறிக்கக்கூடிய நோய். சரி, பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு என்ன அர்த்தம்? இந்த கொள்ளை நோய் பரவி விடுமானால் டிஸார்டர், அதாவது சமுதாயத்தில் பால் கடிப்பை ஏற்படுத்தும். உண்மைதானே? பாருங்கள், வியாபாரம் பாழாய் போயிற்று, பொருளாதாரம் பாழாய் போயிற்று,
वेले मेले मुड़ाम पापम ऊलियाकार बाधिपार आगे तेवा सत्य विमें पाड़ा वार्ते डिस्डर अलवान वाक बाधिका तमिलना मुकवे पल तुगे पाल कड़पान पार्को आना मुख्य कार्यम नो कटा कोल नो कटा एंत बाधिकल मि मुख्य कार्य वासीम तनूती संगीत ईदाम वसनम आराम वसनते वासी नाम केपम टाइम कोल नो वे पांग कोरोना तांडव अब नाम अकोम तनूती संगीत ईदाम वसन पार्कबूदे इव अंजाम वसन पगल परक पगल नेर आराम वसन अडरान नेर अत मान पाड़ापोना ट्वेंटी फोर हवर्स वंदिर पगल मध्यान इव नारूर इेरत पाड़ा कोरोना पर अकूंगल नेरम कालम कड़े कड़ियाकोल वासी संगीत ஐந்தாம் ஆறாம் வசனத்திலே 24 மணி நேரமும் இது ருத்ர தாண்டவம் ஆடுகிறதை போல தான் காட்டப்பட்டிருக்கிறது நடக்கட்டும் ஆனால் ஒன்றே 7 வசனத்தில் அருமையான வாக்குத்தத்த வார்த்தையை பாருங்கள் உன் பக்கத்தில் 1000 பேரும் இருந்தா உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாதே இந்த குறிப்பிட்ட கொள்ளை நோய் நிமித்தமாக ஆண்டவர் எப்படி நம்மை ரட்சிக்கிறார்ங்கற முதல் ஸ்டெப் பாருங்க 7 வசனத்தில் உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் உன்னை அது அணுகவே அணுகாது 1990 ஆம் வருஷம் ஆகஸ்ட் மாதம் என்னுடைய நண்பர் ஒருவர் அப்பொழுது குவைத்திலே தன் மனைவியோடு பணி செய்து கொண்டிருந்தார் அவர்கள் இருவரும் கணவன் மனைவி இருவருமாக ஒரு ஹாஸ்பிடல்ல பணியாற்றிக் கொண்டிருந்தார்கள் ஆகஸ்ட் மாதத்திலே ஒரு நாள் நடந்த நிகழ்ச்சி என்னவென்றால் இரவு நேரத்திலே குடும்ப ஜப நேரம் வந்தது இருவரும் முழங்கால் படியிட்டு ஆளுக்கு ஒரு பாடலை செலக்ட் பண்ணி பாடும் பொழுது துக்கத்தில் ஆறுதல் கொடுக்கிற பாட்டாகவே வந்தது ஏன் இந்த பாட்டு வருகிறது என்று இருவருக்குமே தெரியாது அவர்கள் படித்த பைபிள் போர்ஷன்ல ஆறுதலான வார்த்தைகள் தான் வந்தது என்னவென்று தெரியவில்லை இரவு ஜபத்தை முடித்துவிட்டு படுத்து விட்டார்கள் காலமே வீட்டை விட்டு 6 மணிக்கெல்லாம் புறப்பட்டாக வேண்டுமே அவர்கள் 4 மணிக்கு எழுந்திருந்து தங்களை சுத்திகரித்து கொண்டு அதிகாலை ஜபத்தை முடித்து குடும்ப ஜபத்துக்கு வராங்க திரும்பவும் ஆறுதலான பாடல் திரும்பவும் ஆறுதலான வசனங்கள் ஏன் என்று தெரியவில்லை ஆனால் காரை எடுத்துக்கொண்டு மருத்துவமனை நோக்கி செல்வதற்கு தங்கள் காரை கிளப்பி ஏறத்தாழ 3 கிலோமீட்டர் போயிருப்பார்கள் ராணுவம் வழிமறித்தது எந்த ராணுவம் குவைத்தை அந்த நாளிலே சதாம் ஹுசைன் ஈராக் அதிபர் ஆக்கிரமித்திருந்தான் நடந்தது என்ன தெரியுமா இந்த குறிப்பிட்ட ராணுவ அந்த குவைத் நாட்டில் அவர்கள் இருக்கும் பொழுது அந்த ஈராக் ராணுவம் எடுத்து செய்தது தெரியுமா அவர்கள் காரை வழிமறித்து காரை ஒரு பக்கம் ஓரம் கட்டுங்கன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரையும் நடங்கன்னு சொல்லி மருத்துவமனைக்கு அவர்கள் கொண்டு சென்று விட்டார்கள் மருத்துவமனை வளாகத்திலே டாக்டரிலிருந்து எல்லா ஸ்டாஃபும் அந்த மருத்துவமனைக்கு முன்பதாக கைதிகளாக அமர்ந்திருப்பதை பார்த்தார்கள் இவர்கள் முன்வரிசையில் உட்கார வைக்கப்பட்டார்கள் நடந்த நிகழ்ச்சி என்ன தெரியுமா இவர்களுக்கு வலது பக்கத்திலே ஈராக் தூதரகம் ஒரு பக்கத்தில் இருக்கிறது இடது பக்கத்திலே குவைத் தூதரகம் காணப்படுகிறது இரண்டினுடைய மாடி மீதும் ராணுவ வீரர் பயங்கர யுத்தம் நடக்கிறதை பார்க்கிறார்கள் இந்த மாடியிலிருந்து அந்த மாடியில குண்டு பாயும் பொழுது சில வீரர் செத்து விடுகிறார்கள் இந்த மாடியிலிருந்து அந்த மாடிக்கு குண்டு பாயும் அங்கு சில வீரர் செத்து விடுகிறார்கள் ஆங்காங்கு வீரர்கள் செத்து விழுகிற காட்சியை பார்த்தார்கள் கண்ணுக்கெதிர காட்சியை பார்த்தார்கள் சகோதரன் சொன்னார் மரத்தின் மீது அமர்ந்திருக்கிற ஒரு காகம் எப்படி அங்கும் இங்கும் திரும்பி பார்க்குமோ அப்படித்தான் பார்த்தோம் அதிர்ச்சியான நேரம்தான் அப்பொழுது கர்த்தர் அவர் பேசின வார்த்தை என்ன தெரியுமா 7 வசனம் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாதே ரெண்டு பக்கமும் செத்து செத்து விழுந்தாங்க ஆனா கணவனும் மனைவியும்
பத்திரமாக இந்தியாவுக்கு திரும்பினார்கள். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பக்கத்துல தான் விழுந்தானுங்க. இதில் ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா? நீங்களும் நானும் குடியிருக்கிற ஸ்தலத்தில் சுற்றி சுற்றி இப்படித்தான் கேள்விப்படுகிறோம். பக்கத்து பிளாக்கிற்கு வந்து விட்டது, பக்கத்து வீதியிலே ஒருவருக்கு பாதிப்பு, பக்கத்து வீட்டிலே ஒருத்தருக்கு பாதிப்பு இருக்கிறது. ஆண்டு சொல்கிறார், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகவே அணுகாது. இதுதான் ரட்சிப்பு. அன்பானவர்களே, தேவனை நம்புகிற மக்களுக்கு இதுதான் ரட்சிப்பு. நீங்கள் கர்த்தர் நாமத்தை அறிந்திருக்கிறீர்கள், பழகி இருக்கிறீர்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க, அவர் நாமத்தை பழகி இருக்கிற நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தையும் என்ன? அவரின் நம்பிக்கையாக இருக்கின்றார். என்ன செய்வேன்? இந்த நம்பிக்கையினால் எத்தனை பால் கடிக்கிற கொள்ளை நோய் பரவினாலும், பக்கத்தில் வலதுபுறத்தில் எத்தனை பேர் விழுந்தாலும் என்னை அது அணுகவே அணுகாது. 10,000 என்கிற வார்த்தையை அடிக்கடி பைபிளில் படிக்கும்போது 10,000 என்று அர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். எல்லா நேரத்திலும் 10,000 குறிக்காது. பொதுவாக யூதர்கள் நம்பர் தெரியலை அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடிய வார்த்தை, அதாவது யூஸ் பண்ணுகிற வார்த்தை 10,000 என்பதாகும். ஞாபகம் இருக்கிறதா? சவுல் கொன்றது 1,000, தாவீது கொன்றது 10,000. அதாவது தாவீது கொன்றதுக்கு கணக்கே இல்லைன்னு அர்த்தம். உன்னத பாட்டில் வாசிக்கிறோம், என் நேசர் 10,000 பேரில் சிறந்தவர், 10,000 அல்ல, எண்ணிலடங்காத வீரர்களில், எண்ணிலடங்காத வாலிபர்களில் என் நேசர் சிறந்தவராய் காணப்படுகிறார். இந்த எண்ணில் அடங்கா என்பதற்கு அடிக்கடி யூதர் பயன்படுத்துகிற வார்த்தை 10,000 என்பதாகும். 1,000 10,000 தூதர் என்று சொன்னால், 10,000 என்றால் 10,000 தூதரை குறிப்பதில்லை, எண்ணில் அடங்காத தூதர்கள். நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா? ஒரே அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தினா நம்பர் தெரியாதுன்னு அர்த்தம். ராத்திரியெல்லாம் ஒரே கொசு கடிங்க, உடனே என்ன சொல்ல முடியாது? ஒரு கொசுவுக்காக தூங்காமல் இருந்தேன்னு சொல்ல முடியாது. ஒரேன்னு எழுத்துட்டா நம்பர் தெரியாது. இங்கே வாங்க வாங்க, ஒரே எறும்பாக இருக்கு பாருங்க அப்படின்னா ஒரே எறும்புக்காக கூப்பாடு போடன்னு சொல்ல முடியாது. ஒரேன்னு ஆரம்பிச்சிட்டா நம்பர் தெரியாது. அப்படித்தான் 10,000 என்கிற பதம் பல சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். மொத்தத்தில் எப்படி கர்த்தர் பாதுகாக்கிறார் தெரியுமா? 91:7 வசனம் சொல்லுகிறது, பக்கத்தில் வலது பக்கத்தில் எண்ணிலடங்காத மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அது உன்னை அணுகாது. எப்படி அணுகாது இருக்கும்? வாசிக்கலாமா? வசனம் 10 வாசிக்க கேட்போமா? 91:10 வசனம் பாருங்கள், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை, நீங்கள் இருக்கிற வீட்டை அது தொடாது, உங்கள் இல்லத்தை தொடாது. இது நான் கதை சொல்லலை, பைபிளில் சொல்லப்பட்ட வாக்குத்த வார்த்தை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, இந்த வாக்குத்த வார்த்தையில் எவருக்கு நம்பிக்கை இல்லையோ அவங்களுக்கு தான் பதஷ்டமே வரும். அவர் நாமத்தை அறிந்திருக்கிற நாம் அவரை நம்ப வேண்டும். நான் நம்பி இருக்கிறவர், அவர் நாமத்தை அறிந்திருவர்கள் அவரை நம்பி இருப்பார்கள். அந்த நம்பிக்கை என்ன சொல்கிறது? என் வீட்டுக்குள் நுழையவே நுழையாது. அதை மிக முக்கியம். பெத்தேல் என்கிற பெயரை வீட்டுக்கு வைக்கிறோம், தேவனுடைய வீடு. தேவனுடைய வீட்டுக்குள் அது நுழையாது. பெத்லகேம் என்று பெயர் வைக்கிறோம், அப்பத்தின் வீடு. கர்த்தருடைய மண்ணாய் இருக்கிற ஸ்தலத்தில் இது உள்ளே பிரவேசிக்காது. பல பெயர்களை பைபிளிலிருந்து வைத்துக் கொள்ளுகிறோம், நல்லது. ஆனால் உன் நம்பிக்கை என்ன? என் தேவன் இங்கு இருக்கிறபடினால் என் கூடாரத்தை வாத என்னை செய்யாதே அணுகவே அணுகாது. சரி, வீட்டை விட்டு வெளியில் போனால் பாதிக்குமா? ஆக பாதிக்கவே பாதிக்காது. ஏன்? அவர் நாமத்தை அறிந்தவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால். வாசிக்கலாமா? 11 வசனத்தை வாசிக்க கேட்போம். 91:11 வசனத்தை வாசிக்க கேட்போம், உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். பார்த்தீங்களா? நீங்க வழியில சைக்கிள்ல போனாலும் சரி, மோட்டார் பைக்கில் போனாலும் சரி, கார்ல போனாலும் சரி, எந்த ஒரு காரியத்தில் நடந்தே போனாலும் சரி, வழியெல்லாம் காக்கும்படி கர்த்தர் தூதர்களுக்கு கட்டளையிடுவார். மறந்துட வேண்டாம். அங்க திரும்ப சொல்கிறேன், கர்த்தர் தூதர்களுக்கு கட்டளையிடுகிறபடினால் போகும்போது வரும் பொழுதும் நம்மை பாதிக்காது. நம்முடைய பிலிப் பைபிள் காலேஜ் குடும்பத்தினருக்கு நான் சொல்லிக் கொடுத்த ஒரு அருமையான வார்த்தை 27:5 வசனம், இன்றைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை, தீங்கு நாளில் அவர் என்னை தமது கூடார மறைவிலே மறைத்து கொள்வார். இதை சொல்லி புறப்படும் பொழுதே நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, திரும்ப சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை இது.
ஆக வழியில கூட கர்த்தர் தூதரை வைத்து பாதுகாக்கிறவராய் காணப்படுகிறார். ரைட். இப்ப அடுத்த குறிப்புக்கு வருகிறோம். நம்முடைய வீட்டை வாதை அணுகுகிறதில்லை, நம்முடைய வீட்டை வாதை தொடுகிறதில்லை. நல்லது. ஆனால் திடீர்னு சில சமயத்தில் சளி பிடிச்சிருக்கு, காய்ச்சல் வர மாதிரி இருக்கு, தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கு, தலைவலியாக இருக்கு, வீட்டுக்குள்ளே ஒரே போராட்டமாய் காணப்படும். இதற்கு வேதம் சொல்கிற விடை என்ன தெரியுமா? வாசிக்கலாம். இந்த விபரீதமான சில காரியத்தை உணர்கிற நேரத்தில் அறிய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? அவர் நாமத்தை அறிந்தவர்கள் அவர் நாமத்தின் மீது வாஞ்சையாக இருப்பார்கள். முதல்ல நம்பிக்கைன்னு பார்த்தோம், ரெண்டு வாஞ்சை. ஏசியா 26:8 வாசிக்க கேட்டோம், எங்கள் ஆத்மா வாஞ்சிக்கிறது. வாசிக்கலாம். 91 எடுத்துக்கொள்ளுங்கள். 91 14:15 வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிக்க கேட்போம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். 14 சொல்லுகிறது, அவன் என்னிடத்திலே வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். 15 பாருங்க, அவனை தப்பு வைக்கிற தேவனாக இருக்கிறேன். கர்த்தர் நம்மை விடுவிப்பார், கர்த்தர் நம்மை தப்புவிப்பார். ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா? 14 பாருங்கள், என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால். அது என்ன? கர்த்தரிடத்தில் வாஞ்சை, சந்தேகமே வேண்டாம். என்னிடத்தில் என்கிற வார்த்தைக்கு எபிரேய மொழியிலே காஷாக் என்று கொடுத்திருக்கிறார்கள். மீனிங் என்ன தெரியுமா? கர்த்தருடைய காரியத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியினால். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. முதல் என்ன பார்த்தோம்? வாதி உன் கூடாரத்தை அணுகாதே. வெளியில் போனாலும் வந்தால் கர்த்தர் பாதுகாப்பார். பகலிலோ இரவிலோ மத்தியானமோ எந்த நேரமும் சரி, கர்த்தர் பாதுகாக்கிறார். காரணம், நீ அவரை நம்பி இருக்கின்றாய். ரெண்டாவது காரியம் என்ன தெரியுமா? அவரிடத்தில் வாஞ்சியாக இருக்கும் பொழுது உங்களை விடுவிப்பார், உங்களை தப்புவிக்கிறவராய் காணப்படுகிறார். திரும்ப சொல்லுங்க, கவனிங்க. அவரிடத்தில் வாஞ்சியாக இருக்கணும். அவரிடத்தில் வாஞ்சியாக இருக்கிற காரியம் என்ன தெரியுமா? அவர் காரியத்தில் வாஞ்சியாக இருங்கள். உதாரணம் பாருங்க, உன்னத பாட்டின் புஸ்தகம் 2 எடுத்துக்கொள்ளுங்கள். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2 எடுத்துக்கொள்வோம். 2:3 வாசிக்க கேட்போம். உன்னத பாட்டு 2:3. எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன், அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது. புரிந்து கொள்ளுங்க, வேத வசனத்திலே வாஞ்சை. காட்டு மரங்களுக்குள் கிச்சிலி மரம் இருப்பது போல என் இயேசு இருக்கிறார், அதன் நிழலிலே வாஞ்சையோடு உட்காருகிறேன். எப்படி பெத்தானிய கிராமத்திலே மரியாள் இயேசுவின் பாதத்தில் வாஞ்சையோடு உட்கார்ந்தாங்களோ, காலமே எழுந்து ஜபம் பண்ணி பைபிள் படிக்கும் பொழுது வாஞ்சையோடு அமருகிற பழக்கம் வேணும். குறிப்பாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபு பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன். ஒரு சில பிள்ளைங்க சின்சியராக தூங்கிட்டு இருக்கலாம், இருந்தால் பெற்றோர் எடுத்து சொல்லுங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? பைபிளை திறக்கும் போது வாஞ்சையோடு தான் திறக்கணும்னு அர்த்தம். அம்மா முறைக்கிறாங்க, அப்பா திட்டுறாங்கங்கிறதுக்காக கடனுக்கேன்னு பைபிளை திறந்து வச்சு முறைச்சிக்கிட்டு இருக்கிறதல்ல. கர்த்தர் நாமத்தில் வாஞ்சன்னா பைபிள் இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்ற வாஞ்சையோடு பைபிளை திறந்தா ஆண்டு சொல்கிறார், என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடினால் உன்னை விடுவிக்கிற தேவனாக இருக்கின்றேன். நிச்சயமாக விடுவிப்பார். உடனே கலங்க வேண்டாம், காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குது, ஜுரம் வர மாதிரி இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்கு, இல்லை. கர்த்தர் நிச்சயமாக விடுவித்து தப்புவித்து கனப்படுத்துவார். ஏன் தெரியுமா? நீங்கள் வேத வசனத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடினால். வாசிக்கலாமா? 69 எடுத்துக்கொள்ளுங்கள். 69:1 வாசிக்க நாம் கேட்போமா? 69:1 வாசிக்க கேட்போம். தேவனே என்னை ரட்சியும், வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது. 63 எடுத்துக்கொள்ளுங்கள். 63:1 வாசிக்க கேட்போம். 63:1 வாசியுங்கள். தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சுகிறது. 63:1 சொல்லுகிறது, அதிகாரமே கர்த்தரை தேடுகிறேன், என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறதப்பா.
எத்தனை பேருக்கு அதிகால ஜெபம் வாஞ்சியா இருக்குன்றது நீங்களே முடிவு பண்ணிக்கிடுங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் என்ன வேத வசனத்திலே வாஞ்சை, அதிகாலை ஜபத்திலே வாஞ்சை. பால் யாங்கிச்ச ஒரு வார்த்தையை சொல்வார் அடிக்கடி, அதிகாலமே ஜபத்திற்கு அவருடைய மாமியார் வந்து எழுப்பும் போது சோர்ந்து போவாராம். இந்த அதிகால ஜபத்தை எவன் கண்டுபிடிச்சான், பார்த்தா சுட்டு தள்ளணும் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கு திருச்சபைகளிலே பெரிய ஒரு ஆசுவா திருச்சபையா இவர் சபை காணப்படுகிறது. எதுக்கு இந்த வார்த்தை சொல்லுவார் தெரியுமா, அதிகாலை ஜபத்தை குறித்து வாஞ்ச வேணும். என் மாம்சம் வாஞ்சிக்கிறது ஆண்டவரே, தாகமாக இருக்கிறேன் அப்பா, வாஞ்சிக்க எதிர்பார்க்கிறார். காலங்காத்தில் எழுப்பிவிட்டோன்னே பெற்றோரை முறைச்சு பார்க்கறது, எரிச்சலாக பார்க்கறது, வேறு வேலை பழப்பு இவங்களுக்கு இல்லையான்னு சொல்லி சலிச்சுக்கிறது, இது எல்லாம் கர்த்தர் நாமத்தில் எச்சரிக்கிறேன். கர்த்தர் உங்களை விடுவிக்கணும்னு சொன்னால் அதிகால ஜபத்தில் வாஞ்சையை காட்ட பழகுங்கள். எரிச்சலாக எழுந்திருக்காதீங்க, வாஞ்சையோடு எழுந்திருங்க. படுக்கை விட்டு எழுந்திருக்கும் போது துள்ளி குதிச்சு எழுந்திருக்கணும். சில பேர் காலையில் எழுப்பிவிட்டால் எழுப்பிவிட்டுக்கிட்டே இருக்கலாம், 4 மணிலேருந்து 4:30 வரைக்கும் போராடிக்கிட்டு தான் இருப்பாங்க. படுக்கையிலே உருண்டு உருண்டு உருண்டு, அதாவது கதவு கீழ் முளையில் ஆடுகிறது போல் சோம்பேறி படுக்கையில் ஆடிக்கிட்டு இருக்கான்னு சாலமன் சொன்ன மாதிரி அப்படியே சோம்பேறித்தனத்தில் உருண்டு சலிச்சு போய் எழுந்திருப்பாய். ஆனால் நீ அதிகால ஜபத்திலே வாஞ்சையற்ற பிள்ளையாக இருக்கிறாய். வேத வாசிப்பிலே வாஞ்சை, அதிகால ஜபத்திலே வாஞ்சை, என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியினால் வாசிப்போமா. 26 சங்கீதத்துக்கு வருவோம். சங்கீதம் 26:8 வாசிப்போம். 26 சங்கீதம் 8 வசனம். கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். கர்த்தருடைய ஆலய ஆராதனையில் வாஞ்சை. இப்பெல்லாம் சர்ச்சில் ஒன்றா கேதர் பண்ண முடியல, போகட்டும், கர்த்தர் அதுக்கு நிச்சய ஒரு முடிவை கொண்டு வருவார், ஆராதனை கர்த்தர் நடத்த வைப்பார். ஆனால் ஒன்று, கான்ஃபரன்ஸில் சபைகள் அங்கங்கே 1ஆம் தேதியோ ஞாயிற்றுக்கிழமையோ என்ன செய்கிறாங்க, சபை விசுவாசிகளை கேதர் பண்ணுறாங்க, கர்த்தர் சோத்திரம். ஆனால் ஒன்று, இந்த மாதிரி ப்ரேயர் கான்ஃபரன்ஸ் இது வரும்பொழுது வாஞ்சை இருக்கிறதா, ஆண்டவரே மகிமை தங்கியிருக்கிற ஸ்தானத்தை உம்முடைய ஆலயத்தை வாஞ்சிக்கிறேன் அப்பா. இன்னைக்கு அனைகருக்கு சங்கீதம் வேறு மாதிரி இருக்குது, என் மாம்சம் என்னை வஞ்சிக்கிறது, நான் ஆலயத்தை வஞ்சிக்கிறேன் தான் சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. ஆலய ஆராதனையில் வாஞ்ச வேணும். சில சமயத்தில் பாருங்கள், குடும்ப ஜபத்திலே வாஞ்சி இல்லாத பிள்ளைங்க இருக்கு. ஐயா வேதனையோடு சொல்லுகிறேன், யாருக்கோ எவருக்கோ ஜோமண்ட்டு போகிறாங்க, எனக்கு என்ன அப்படின்னு நல்லா தூங்குகிற பிள்ளைகளும் இருக்கு. வேதனையோடு சொல்லுகிறேன், கர்த்தர் உன்னை விடுவிக்க வேண்டுமானால் வாஞ்சை வெளிப்படுத்தி காட்டு. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடியால் கர்த்தர் நாமத்தில் வாஞ்சை தேவை என்று அறிந்து கொள்ளுங்கள். தேவ நாமத்திலே வாஞ்சிக்க வேண்டும். என்னிடத்தில் வேத வாசிப்பில், அதிகால ஜபத்தில், ஆலய ஆராதனையிலே வாஞ்சியோடு இருக்க வேண்டும். சில சமயத்தில் சில குடும்பங்களில் நடக்கிற நிகழ்ச்சி என்ன தெரியுமா, இந்நேரம் வீட்டில் ஜோமனிட்டு இருப்பாங்களா, கொஞ்சம் பொறுத்து லேட்டாகவே போவோம், அப்படி கொஞ்சம் திமிராவர் ஆட்கள் இருக்கிறாங்க. வேதனையோடு சொல்கிறேன், உன்னை இப்படிப்பட்ட ஒரு கௌரவ பிரச்சனையை, அகம்பாவத்தை தேவன் நெடுநாள் பொறுத்து கொண்டிருக்க மாட்டார். எச்சரிக்கையாக சொல்கிறேன், உன்னை கர்த்தர் விடுவிக்க வேண்டுமானால் நீங்கள் அவருடைய நாமத்தில் வாஞ்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அவன் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என்று சொன்னார். 91 சங்கீதம் 15 வசனத்தை சற்று முக்கியப்படுத்தி பேச விரும்புகிறேன், வாசிக்கலாமா? 91:15 வாசிக்க கேட்போம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன். கவனிங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிற இடத்துல, 3 காரியம் முக்கியமாக பார்க்குறோம். அவனோடு இருப்பேன் ஆபத்தில், 2 அவனை தப்புவிப்பேன், 3 கனப்படுத்துவேன். நல்லா கவனிங்க, கர்த்தர் நாமத்தில் வாஞ்சியாக இருந்தீங்கன்னா இந்த 3 கர்த்தர் செய்வார். இந்த சங்கீதத்தை எழுதுவதற்கு, கவனி, சங்கீதத்தை அவர் பாடுவதற்கு 700 வருஷத்துக்கு முன்னாடி, 700 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படித்தான் கர்த்தர் செய்தார். வாசிக்கலாமா? ஆதியாம்த்தின் புஸ்தகத்திலே ஆண்டவர் இந்த 3 காரியத்தை செய்கிறதை பார்க்க முடியும். ஆதியாம்த்தின் புஸ்தகம் 39 அதிகாரத்தில், ஆதியாகமம் 39 அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன், கவனமாய் பின்பற்றுங்கள். 39:23 பார்க்கும் பொழுது கர்த்தர் செய்த காரியம் பாருங்கள். 23 கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ண பண்ணினபடியாலும்
அவன் வசமாய் இருந்த யாதோன்றி குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. ஒன்னு புரிஞ்சுக்கிடுங்க, ஜெயிலில் யோசேப்பு இருந்தாலும் கத்தர் அவரோடு இருந்தார். நான் அவனோடு இருப்பேன் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி போர்த்திவார் வீட்டில் இருந்தாலும் சரி, அனாவசியமாக குற்றம் சாட்டப்பட்டு ஜெயிலுக்கே வந்தாலும் சரி, கத்தர் யோசேப்போடு இருந்தார். தப்புவித்தாரா? ஆம், சிறைச்சாலை விட்டு கத்தர் தப்புவித்தார். 41 பாருங்கள், ஆதி ஆகமத்தில் ஆதிய 41 14 வசனம் வாசிக்க கேட்போமா? 14 வசனம், அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிர காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். ஆண்டவர் சிறைச்சாலை விட்டு தப்பு வைக்கிறார். அரசாழ்வதற்கு சிறைச்சாலை விட்டு புறப்படுவாரும் என்று பிரசங்கி சொல்ற விதமாக சிறைச்சாலை விட்டு யோசேப்பு தப்பு வைக்கப்பட்டார். ஐயா, அவரோடு இருந்தார், ஜெயிலில் கூட கத்தர் இருந்தார், தப்பு வைத்தார், கனப்படுத்தினாரா? வாசிப்போம் ஆதி ஆகமத்தில் 41 வசன துவக்கி வாசிக்கலாமா? பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, 41 வசன சொல்கிறது, 41 அதிகாரத்தில் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமையும் உன்னை அதிகாரியாக்கினேன், நான் உன்னை எகிப்துக்கே அதிகாரியாக்கி விட்டேன். தொடர்ந்து வாசிங்க. என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொற் சரப்பணியை அவன் கழுத்தில் தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினார். ஆண்டவர் யோசேப்போடு இருந்தார், யோசேப்பை தப்புவித்தார், யோசேப்பை கனப்படுத்தினார். ஆதிய 41 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 45 வசனத்தில் சாப்னாத் பண்ணையா என்கிற பெயரை அங்கு வைக்கிறார் பார்வோன். சாப்னாத் பண்ணையா என்கிற வார்த்தைக்கு உலக இரட்சகன் என்பது பொருளாம். பிரியமானவர்களே, சங்கீதம் எழுதப்படுவதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன் செய்தவர். சங்கீதம் எழுதப்பட்டு 434 வருஷங்களுக்கு சென்னை செய்தார். இப்போ நான் சொல்லக்கூடியது 91 சங்கீதத்திற்கு 430 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன செய்தார் வாசிக்கலாமா? தானியல் புஸ்தகம் எடுத்துக்கொள்வோம், 3 எடுத்துக்கொள்வோம். தானியல் 3:25 வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். தானியல் 3:25, அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4 ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாய். இயேசு அக்கினியிலே அவர்களோடு இருந்தார். மறந்துடாதீங்க, ஆபத்தில் நான் அவனோடு இருந்து தானியில் நண்பர்கள் கூட அனனியா அசரியா மீஷாவே ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோடு கத்தர் இருந்தார், அக்கினியிலே கூடவே இருந்தார். தப்புவித்தாரா? வாசிப்போம் தானியேல் 3:27 வாசிப்போம். தானியேல் 3:27, தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலன் செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். அப்ப கத்தர் அக்கினியில கூட தப்புவிச்சார். அடுத்தது கனப்படுத்தினார பாருங்கள், கனப்படுத்தினார். தானியில் 3 எடுத்துக் கொள்ளுங்கள், 30 வசனத்தை வாசிப்போம். பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். பாத்தீங்களா, தேவன் அவர்களோடு இருந்தார், அவர்களை தப்புவித்தார். கவனிங்க, அவர்களை கனப்படுத்தினார். ஏன்? யோசேப்பும் சரி, தானியின் நண்பர்களும் சரி, கத்தரின் நாமத்திலே வாஞ்சியாக இருந்தார்கள். அவர்களை விடுவிப்பார், விடுவிக்காமல் போனாலும் பொற்சலையை அல்ல கத்தரையே பணிந்து கொள்வோம். திருமது வாத்தியத்தில் புரிந்து கொள்ளுங்க, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து, ஒரு அர்த்தனை தெரியுமா இதில்? ஆபத்து வரும்போது தூரமாக நிற்கிற தேவன் அல்ல. 91 சங்கீதம் எழுதப்பட்டதற்கு 50 முன்னாடி என்னாச்சுன்னு பாருங்க. 91 சங்கீதத்தை யாஷர் பாடுறதுக்கு, தாவீதை அறுவரையாக சொல்கிறதுக்கு 50 முன்னாடி சவுல் வந்து அராஜகம் பண்ணிக்கிட்டு இருந்தான், 85 ஆசாரியரை கொலை செஞ்சான். அப்போ யாஷர் ஜெபுக்குள்ள என்ன பண்ணாங்க வாசிக்கலாமா? 10 எடுத்துக்கொள்ளுங்கள், 10 சங்கீதத்தில் 1 வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். சங்கீதம் 10:1 வாசிக்க கேட்போமா? கர்த்தாவே, ஏன் தூரத்தில் நிற்கிறீர்,
ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர்? ஆபத்து நேரிடும் போது கர்த்தர் மறைஞ்சு நிக்கிற மாதிரி யாஷர் ஃபீல் பண்ணி பண்ணாங்க. 50 வருஷம் கழிச்சு தாவீது சொல்கிறார், ஆபத்து நேரிடும் போது மறைந்திருக்கிற தேவன் அல்ல, அவனோடு கூடவே இருக்கிற தேவன். தானியேலுடைய நண்பர் அக்கினியிலே போடப்படும் போது தள்ளி நின்று பைனா கூட வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கல ஆண்டவர் அவர்கள் கூட உலாவி கொண்டிருந்தார். யோசேப்பு ஜெயில இருக்கும் போது ஜெயிலுக்கு வெளியில நின்று வேடிக்கை பார்க்கல, சிறைச்சாலைக்குள் கர்த்தர் காணப்பட்டார். திரும்ப சொல்கிறேன், பிரச்சனை வரும் பொழுது தள்ளி நிற்கிற தேவன் அல்ல, கூட இருக்கிறவராக இருக்கிறார். தெய்வ ஜனமே கவனித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கென்று சில போராட்ட பலகீன வரும் பொழுது சொந்தக்காரர் தள்ளி நிற்பார்கள், நண்பர்கள் தள்ளி நிற்பார்கள், விசாரிக்க கூட வந்து விசாரிக்க பயப்படுவார்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அவங்க பயந்தாலும் பரவாயில்லை, நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன். எதற்காக? உன்னை விடுவித்து தப்புவித்து கனப்படுத்த காத்திருக்கிறேன். ஒன்லி ஒன் கண்டிஷன், நீங்கள் கர்த்தர் நாமத்தில் வாஞ்சியாக இருக்கணும். மிக முக்கியமான காரியம். வேதம் சொல்கிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால். 2017 வருஷத்தில் பயங்கரமான மரண போராட்டத்தில் நான் காணப்படும் பொழுது அதிகமான வேதனைப்பட ஆரம்பித்தேன். அதிகமான கஷ்டத்தை கடந்து வந்தேன். வேதனையின் உச்ச கட்டத்தில் இருக்கும் பொழுதே தேவனினோடு பேசின வார்த்தையினே தெரியுமா, மகனே இந்த நேரத்திலும் ஐசியூவில் அட்மிட் பண்ணப்பட்டிருந்தாலும் இந்த நேரத்திலும் தள்ளி நிற்கவில்லை, உன்னோடு நான் காணப்படுகிறேன். தப்பு வித்தாரா? தப்பு வித்தார். என்னையும் பிழைக்க வைத்தார், என் காலையும் கத்த தேர வைத்தார். கனப்படுத்தினாரா? இன்றும் கனப்படுத்தி கொண்டே வருகின்றார். திரும்ப சொல்கிறேன், அவர் கூட இருப்பார், அவர் தப்புவிப்பார், அவர் கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஒன்லி திங், நீங்கள் அவர் நாமத்தில் வாஞ்சியாக இருக்கணும். பைபிளில் வாஞ்ச கவனிங்க, குடும்ப ஜபத்தில் வாஞ்ச, ஆலய ஆராதனையில் வாஞ்ச, அதிகாலை ஜபத்தில் வாஞ்ச. கர்த்தர் சொல்வார், என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடினால் அவனோடு இருப்பேன், அவனை தப்புவிப்பேன், அவனை கனப்படுத்துவேன். ரெண்டு காரியம் பார்த்தோம், அவர் நாமத்தை அறிந்திருக்கிறவர்கள் அவரை நம்பி இருப்பார்கள். ரெண்டாவதாக, அவர் நாமத்தை அறிந்தவர்கள் அவருடைய நாமத்தில் வாஞ்சியாக இருப்பார்கள். என்ன விளைவு ஏற்படும் அங்கே? கர்த்தர் உங்கள் போக்குவரத்திலும் தூதரை வைத்து பாதுகாப்பார், உங்கள் குடும்பத்தையும் பாதுகாப்பார். பக்கத்தில் 1000 பேர், வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் உங்களை அணுகாதே. சில சமயத்தில் போராட்டம் வரும் போல இருந்தாலும் அந்த போராட்டத்தின் மத்தியிலும் உங்களோடு இருந்து தப்பு வைத்து கனப்படுத்துகிற தேவனாக இருப்பார். ஜெபிக்கலாமா? அந்த சமூகத்திலே கண்களை மூடி கர்த்தர் சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். அவர் சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அருமையான மாதத்தினுடைய துவக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த July 1 என்று கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. ஆம் கர்த்தாவே, உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள், உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்முடைய நாமத்தில் வாஞ்சியாக இருப்பார்கள். கடந்த 6 மிகுந்த கிருபையாக எங்களை கர்த்தர் தப்புவித்து கனப்படுத்தின எல்லா நேரங்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. போக்கிலும் வரத்திலும் தூதரை கொண்டு காத்ததற்காய் ஸ்தோத்திரம். வாதை உன் கூடாரத்தை அணுகாத என்று வார்த்தையின்படி பாதுகாத்ததற்காய் ஸ்தோத்திரம். அதே சமயத்தில் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனை பேருடைய இல்லத்தின் பக்கத்தில், வலது பக்கத்தில், இடது பக்கத்தில், சுற்றிலும் ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதை கேள்விப்படுகிறார்களோ, இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் உன்னை அணுகாது என்று சொல்லியிருக்கிறீர் அப்பா. அப்படியே இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. யூடியூப் வாயிலாக செய்தி எங்கெல்லாம் கேட்கிறார்களோ அத்தனை குடும்பத்திலும் 91 சங்கீதம் 16 வசனத்தின் ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக. ரட்சிப்பை காட்டுவீராக, நீடித்த நாட்களால் திருப்தியாக்குவீராக. அப்படி செய்கிறதற்காய் சோத்திரம் அப்பா. தங்களுக்கு அருமையான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களே என்று அவர்களுக்காய் பாரத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காய் வேண்டிக் கொள்கிறேன். யார் யாருக்காய் அந்த ரங்கத்தில் கண்ணீர் வடிக்கிறார்களோ வெளியரங்க பலனை தாரும் அப்பா. பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும், மனதுருகும் அப்பா. ஜபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வழிநடத்தும் வல்ல பிதாவே, ஆமேன்.